ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, கடல் பாசி எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல ரொம்ப ஹீட் பாடி உள்ளவங்களை வந்து நம்ம ஹீட்டை வந்து ரொம்பவே கம்மிப்படுத்தும். இதுதான் கடல் பாசி. ரெண்டு முறை இந்த பேக்கெட் வாங்கினா நம்ம ரெண்டு முறை செய்யலாம். இந்த பேக்கெட்டோடைய ரேட் வந்து 50 ரூபா. இதுல இருந்து பாதி எடுத்து நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற விடுவோம். அதுக்குள்ள நம்ம ஆவின் பால் வந்து நான் 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன். இப்போ அதை காய்ச்சிக்கலாம். இதுல தண்ணி சேர்க்காம நீங்க பாலை காய்ச்சிக்கோங்க. இந்த கடல் பாசி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க வயிற்றுல இருக்க புண்ணை வந்து ஆத்தும். அல்சர்லாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அல்சரை வந்து கம்மிப்படுத்தும். நம்ம குடிக்கிற இளநீருக்கு சமமானது இந்த கடல் பாசி. இப்போ பால் நல்லா காய்ச்சிச்சு, இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடல் பாசி வந்து அது கரையிற அளவுக்கு நம்ம வந்து அடுப்பில் வேக வச்சுக்கலாம். இந்த கடல் பாசி நல்லா அது வந்து கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கடல் பாசி வந்து பியூர் வெஜ் தான். இது வந்து ரம்ஜான் அப்போ அந்த நோம்பு எடுப்பாங்க, நோம்பு பிடிப்பாங்க. அந்த நோம்பில் இருக்கிறப்போ இது வந்து அவங்க காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. அப்போ வந்து இதை அன்னைக்கு ஈவினிங் வந்து இதை சாப்பிடுவாங்க. அவங்க நோன்பு எடுக்கிறப்ப காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாம இருக்கிறப்போவோ தண்ணி குடிக்காமல் இருக்கிறப்போவோ நம்ம உடம்பு வந்து ரொம்பவே ஹீட்டாகும். அந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க கம்பல்சரி ஈவினிங்கில் இதை சாப்பிடுவாங்க. அப்படி இதை சாப்பிட்றப்ப நம்ம உடம்பை வந்து கூலிங்காக வச்சுருக்கோம். இப்போ பாருங்க, எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப்பு அளவுக்கு 1/2 கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ்ல இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது எல்லா இடத்துலயும் கவர் ஆகிற அளவுக்கு நீங்க கலந்து விட்டுக்கோங்க. திருப்பி அடுப்புல வந்து நம்ம பாலை வச்சுட்டு நம்ம அந்த கடல் பாசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா அதுல மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த கப்பில் நான் 1/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். முன்னாடி 1/2 கப் சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1/4 கப் சர்க்கரை வந்து நான் இதில் கலந்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா சர்க்கரை மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் வந்து இந்த மூடியால ஒரு மூடி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஃபுட் கலர் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல, வெறும் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா இந்த கடல் பாசியை இதில் சேர்த்துக்கலாம். கடல் பாசி வந்து இப்போ இந்த கப்பில் சேர்த்துருவோம். சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஆறுற வரைக்கும் வெளியில் வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. இது ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் சுற்றி நெய் தடவி வச்சிருங்க. இப்போ 1 ஹவர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எடுத்துட்டு திருப்பி தட்டி விட்டீங்கன்னா அது அழகா விழுந்துடும். ஏன்னா நம்ம முன்னாடி அதுல நெய் தடவி வச்சிருக்கிறதுனால. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்ட் தவிர இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும். உங்க உடம்பு ரொம்பவே ஹீட்டான பாடியா இருந்தா கண்டிப்பா இதை செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 முறையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கடல் பாசி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பசங்களுக்கும் இது செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.